மாலை பதினெட்டாம் அடி பெரிய கருப்பான ஒரு பெண்ணானவள் அபய குரல் அபயம் அண்ணா அழகமலை பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு என்று என்னை அழைத்திருக்கின்றது. என்னுடைய தம்பி சின்ன கருப்பு அழைத்து இப்பொழுது செல்ல வேண்டும். தம்பி சின்ன கருப்பு பல்லாண்டு அறிவற்று பாலாறு செல்வமாக வாழ்ந்திருப்பாய். அண்ணா விருப்பம் இருந்தாலும் இந்த கருப்பண்ண சாமி வேட்டைக்கு செல்கிறோம் என்றால் உண்மையா வில்லுகள் அம்புகள் ஈட்டிகள் பலவேறு சொல்லக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் எடுத்துக்கொண்டு இந்த வேட்டை கருப்பண்ண சாமி செல்லும் பொழுது நமக்கு முன்னதாக காட்டை கலைக்க வேண்டும், கருணைகளை முன்னே எழுப்ப வேண்டும், வேட்டையாடி செல்ல வேண்டும், செடியை கலைக்க வேண்டும், சென் நாய்களை முன்னே எழுப்ப வேண்டும். உண்மையான வேட்டை நாய்களை அனுப்பி நாமல் இருவரும் வேட்டையாடிக்கொண்டு அந்த நார்த்தாமலை காணகம் செல்ல வேண்டும். ஆகினால் பிள்ளம்பலான அடுத்து சின்ன கருப்பும் வேட்டைக்கு போவோம் என்ற பெரிய கருப்பு அந்த நார்த்தாமலை காணகம் செல்ல வேண்டும். முதன்முறையாக இவருக்கு கண்ணி கட்ட வேண்டும் தெரியுமா? இதோ கடகு தங்க அண்ணாக இருப்பும் பார்ப்போமா கோபத்தை என்ன செய்ய வேண்டும்? இந்த வனத்தில் உள்ள மலர்களை பிரித்து தாய்க்கு பாதவச்சை செய்வோமா? ஆகினால் இப்பொழுது தாளாட்டு பாரு நேரம். என்னை பத்த தாய்மாரெல்லாம் கொலையப்படுங்கன்னு சொல்லி ஆகி மகமாகி மணி மந்திர சேகரியே ஆகி பெருமையானவனே ஆத்தாடி மாறி முட்டேன் தாளேலல்லேலும் சந்தன மல்லிகை தூளிகள்
பாப்பாவடா பாப்பாவடா கொத்தமல்லி அம்மை ஓட்டு அம்மை ஓட்டு
ஒரு மந்தையிலே நான் கொத்தமல்லியம்மா பாப்பவடா அப்படியே தாயே தாயே நான் அவளங்க எங்க பர்த்தக்கறாயம்மா என்ன பட்டு மந்தையிலே மந்தையிலே இகுண்ட முத்துமாரி முத்துமாரி திருவுடல்லளளே தாயே மந்தையிலே நான் விளையாட்டமா பாப்பவடா ஐயே ஐந்தாவதாக பாப்பவடா ஐந்தாவதாக எங்க வரதுக்குறாய் அம்மா ஐதுரு மந்தையிலே எடு வரத மந்தையிலே நீ கண்ட மட்டும் மாறி மட்டும் மாறி ஐதுரு எல்லையிலே எல்லையிலே ஐயே குடி குண்ட மகமாயே மகமாயே ஐதுரு மந்தையிலே மந்தையிலே வைத்தமா பாப்பவடா பாப்பவடா மந்தையிலே நான் கண்ணம்மா பாப்பவடா ஆர்வத்துக்கு வரையவன் ஏழாவதாக எங்க மறந்துக்கிறாய் சொல்லுதாயே சாஞ்சா நல்ல சமயபுரம் எனக்கு சமயபுரம் சமயபுரம் மந்தையிலே நான் சடச்சியமா பாப்பவடா அப்படியா ஏழு பிறப்பா பரத்தர் இருக்கின்றேன் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் அப்படியா இந்த ஏழு கரகமும் ஒரு கரகமாக ஆக்கி தர வேண்டும் அப்படி ஆகட்டும் தாயே கரகத்தை எடுத்து ஆடு சாமி கரகத்தை எடுத்து ஆடு கரகத்தை எடுத்து ஆடு சாமி வெள்ளி நல்ல கிளமையில உனக்கு கிளமையில பெரியவங்க எடுத்து ஆடலாம் ஏன்னா முன்னாடியே சின்ன பிள்ளைங்க எடுத்தாச்சு இப்ப பெரியவங்க எடுத்து இந்த நாலு கரகத்தையும் எடுத்து ஆடணும் நமது ஏமா சத்தம் போடுறீங்க சத்தம் போடாதீங்க இந்த நாலு கரகமும் எடுத்து மகமாயா ஒரு உருவம் ஆக்கி தரணும் வாசாயி பார்க்கலாம் ஓடிவா தாயி அல்ல கெட்டு மகாத்தா அல்ல கெட்டு மகா அக்காதங்க ஏழு வேத்தா அல்ல கெட்டு மகா
நான் ஒரே ஒரு கரகரக்கு ஆறு ஒரு முத்துமாரியம்மன் வந்துட்டா நமது வீரன் ஒரு முத்துமாரியம்மன் நம்ம வாசல்ல நிக்குது. இந்த கூட்டத்துல உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும். துள்ளி குதித்து ஓடோடி வர வேண்டும். அம்மா மாரியம்மா உன் பிள்ளை யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும். வாசாய் பார்க்கலாம். நம்ம ஒரு மந்தாயிலே மந்தாயிலே அடி வர வேண்டும் மாரி மாரியம்மா. சக்தி வாய்ந்த தெய்வம் ஏலூர் முத்துமாரியம்மனும் நம்ம வாசலில் வந்துட்டா. அப்படியே கரகத்தை ஒன்று சேர்த்து ஏலூர் முத்துமாரியம்மனும் நம்ம குழந்தைங்க. ஏலூர் முத்துமாரியம்மனும் நம்ம குழந்தைங்க இல்லையா, அதனால வரிசையாக இறக்கி வைப்பா, இறக்கி வை. அப்படி ஒன்று கரகம் நார்த்தாம முத்துமாரியோட கரகரம் இதெல்லாம் கைதட்டுமா? அப்படி இல்லை இல்லை போடு. இப்போ எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாமே நம்ம அம்மனை வேண்டி ஏலூர் முத்துமாரியம்மன் ஏழு குழந்தைகள் அவங்கள வந்து தொட்டு கும்பிட்டு நம்ம கருப்பசாமி கையில் திருநீர் வாங்கிக்கோங்க. வீட்டில் கொண்டு போய் நம்ம பிள்ளைங்க குழந்தைங்க யார் இருந்தாலும் கொண்டு போய் பூசி விடுங்க. நீங்கள் நினச்சது நிறைவேறும். ஏன்னா இங்கே துண்டு விரிக்க போகிறோம். உங்கள் கையில் கிடைத்த காணிக்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டி அந்த காணிக்க போடுறீங்களோ இந்த காணிக்க எங்களுக்கு கிடையாது. நம்ம அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு போய் சேரும். எவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணி கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த காணிக்கையை நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அதை நிறைவேறும். துண்டு விரிக்கிறோம், அதில் காணிக்கையை போயிட்டு கருப்பசாமி கையில் திருநீர் வாங்கிக்கங்க. ஒரு